கோடை விழாவின் ஆரம்பமாக கொரோனா நோய் தொற்று காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு உதகையில் குதிரை பந்தயம் இன்று துவங்கியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெறும் குதிரை பந்தயம் மிகவும் பிரபலமானதாகும். இங்கு ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் குதிரை பந்தயம் நடத்தப்படும். மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு அன்றான இன்று தொடங்கி வருகிற ஜூன் மாதம் வரையிலும் இந்த குதிரை பந்தயம் நடைபெறும். இந்நிலையில் தற்பொழுது கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கப்பட்டுள்ளதால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு குதிரை பந்தயம் வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தமிழ் புத்தாண்டான இன்று குதிரை பந்தயம் துவங்கியது. இந்த ஆண்டு நடைபெறும் இந்த பந்தயத்தில் பெங்களூரு, புனே, சென்னை உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்கும் என்று தெரிகிறது. இதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் குதிரை பந்தயத்திற்காக மைதானத்தை தயார் செய்து பணிகள் அனைத்தும் முடிவடைந்து இன்று குதிரைகள் ஓடும் பாதையில் புற்களும் சமன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குதிரைகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அந்த குதிரைகளை வைத்து இன்று குதிரை பந்தயம் துவங்கியது. இதனை காண உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.